இனியவை இன்று நேர்களுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபாவின் அன்பான காலை வணக்கம். சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே தான் வருது. ஸோ ஒருத்தருக்கு வந்து சுகர் வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே உடனே நீங்கள் வந்து அரிசி சம்மந்தமான உணவுகளை குறைச்சிக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். பாரம்பரியமாக அரிசி சாப்பிட்டு வந்து ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இந்த அரிசி உணவை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. பட் சர்க்கரை நோயாளிகள் வந்து அரிசி உணவை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணுமா, அதற்கு பதிலாக வந்து என்ன எடுத்துக்கிறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சமீப காலமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய இந்த கடந்த ஒரு 20-30 வருடங்களாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அரிசி வகைகள் வந்து ஒரு காலகட்டத்தில் பஞ்சம் வந்து அதுக்கப்புறமா வந்து உருவாக்கப்பட்ட ஹைப்ரிட் வகையான அரிசி வகைகள். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு அரிசி வந்து முழுமையாக விளையிறதுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் கூட ஆகலாம். ஆனால் இப்போ சமீபமாக வரக்கூடிய இந்த அரிசி வகைகள் வந்து 2.5 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அது முழுவதுமாக விளைஞ்சு முடிச்சிருது. ஸோ இந்த வகையான அரிசிகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல வந்து அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது கிளைசீமிக் இண்டெக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரத்தத்தில் வந்து சர்க்கரையாக மாறக்கூடிய அந்த ஒரு வேகம், ஸோ இந்த வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு இந்த சர்க்கரை நோயால் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஆராய்ச்சியாளர்களோட வந்து கருத்து. ஸோ இந்த மாதிரி மாறாமல் இருந்ததுன்னா, அதாவது லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய அரிசி வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அந்த சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளான இலுப்பை பூச்சம்பா, மணிச்சம்பா, ஸோ இந்த வகையான அரிசி வந்து நமக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த இலுப்பை பூச்சம்பா அப்படின்னு சொல்லும் பொழுது எதனால் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த அரிசி விளையும் பொழுது அந்த வயலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா இலுப்பை பூவோட வாசம் வந்து நம்மளால் உணர முடியும். அது முதிரும் பொழுது அதனுடைய அந்த நெல் மணிகள் வந்து நல்ல நீல நிறத்தில், அதாவது நமக்கு கரு நீல நிறத்தில், நாவல் பழ நிறத்தில் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது இலுப்பை பூச்சம்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அரிசி வந்து நம்ம சாப்பிடும் பொழுது முக்கியமாக இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து மற்ற அரிசியை விட வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இதில் அதிகப்படியான புரதச்சத்தும் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து இது நல்ல நீல நிறத்தில் வந்து அதனுடைய நெல் மணிகள்லாம் இருக்கிறதுனால இதில் வந்து நல்ல மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ மற்ற அரிசி சாதாரணமாக நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய அரிசியை விட இதில் வந்து நார்ச்சத்தும் வந்து அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் பொழுது சர்க்கரையை வந்து குறைக்கக்கூடிய திறன் வந்து நம்மளுடைய உடலுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இலுப்பை பூச்சம்பா வகையான உணவுகளை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த மணிச்சம்பா. ஸோ இந்த மணிச்சம்பாவை பற்றி சொல்லும் பொழுது நீரிழிவை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரிழிவை கொல்லும் நல்ல மணிச்சம்பா, அதாவது மெல்ல பசி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு பசி ஏன் அடிக்கடி வருது, சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துலேயும் வந்து திருப்பியும் வந்து அவங்களுக்கு பசிக்கும். இதுக்கான காரணம் வந்து அவங்க உடம்புல வந்து உடனே உடனே வந்து அது அதாவது நமக்கு நம்மளோட கல்லீரலில் போய் சேமித்து வைக்கப்படுது. அதே மாதிரி வந்து நமக்கு நம்மளுடைய மசில்ஸில் வந்து போய் சேமித்து வைக்கப்படும். ஸோ அதனால தான் வந்து மீண்டும் மீண்டும் நமக்கு பசி உண்டாயிட்ருக்கும். ஸோ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையை வந்து கொண்டு வர்றதுனால நமக்கு அடிக்கடி பசிக்காது. ஸோ அதனால் இந்த மணிச்சம்பா வந்து சாப்பிடும் பொழுது நமக்கு அடிக்கடி பசி உண்டாகாது. ஸோ உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வகையான பாரம்பரிய அரிசி வகைகளை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வகையான அரிசி வகைகளை எடுத்துக்கும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து இல்லாமல் போயிடும். உடம்புல வந்து உடம்பு அந்த அதிகப்படியான கலோரி சத்தை உடனே உடம்பை விட்டு வெளியேற்றுறது, அந்த யூரின் மூலமாக நமக்கு வந்து சர்க்கரையை வெளியேற்றுறது, அதே மாதிரி வந்து அவங்களுக்கு அடிக்கடி வந்து மலம் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உடம்புக்கு தேவையான சத்துக்களை வந்து உட்கிரகிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இந்த வகையான அரிசிகளை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொன்று முக்கியமாக வந்து அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் வளர்சிதை மாற்றத்தோட முடிவில் நம்ம உடம்புல வந்து நிறைய கழிவுகள் வந்து உருவாகும். ஸோ இந்த கழிவுகள் தான் வந்து ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இது வந்து செல்களை வந்து பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக முதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த வகையான முக்கியமாக அந்த இலுப்பை பூச்சம்பா, மணிச்சம்பா இந்த வகையான அரிசிகளை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த கிளைகேஷனோட என் ப்ராடக்ட்ஸான
அந்த ஆக்சிஜன் ஏற்றம் அடையக்கூடிய தன்மையை வந்து இது குறைக்கிறதுனால நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து செல்கள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சு வயதாகக்கூடிய ஒரு தன்மை வரதை வந்து இந்த வகையான அரிசிகள் வந்து குறைக்குது. ஸோ நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் இல்லாமல் மூட்டு வலி இருக்கிறவங்க, பக்கவாதத்தினால வந்து பாதிக்கப்பட்டவங்க, குதிங்கால் வலி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த வகையான அரிசி உணவை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா, இது கூட காய்கறிகளையும் வந்து சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிடணும். அதாவது சர்க்கரை வியாதியால் வந்து பாதிக்கப்பட்டவங்க இது கூட வந்து பரங்கிக்காய், புடலங்காய், கொத்தவரங்காய் இதில் ஏதாவது ஒரு காய் போட்டு சமைச்சு கூடவே வந்து தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்ப நேரம் அவங்களால வந்து பசியை தாங்க முடியும். அட் த சேம் டைம் வந்து சர்க்கரையோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ பாரம்பரிய அரிசி வகையான இலுப்பை பூச்சம்பா, மணிச்சம்பா இந்த வகையான அரிசிகளை எடுத்துக்கும் பொழுது சர்க்கரை நோயாளிகளும் அரிசி உணவுகளை வந்து சாப்பிடலாம், அவங்களுடைய சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து அரிசி சாதத்தையே நிறுத்திடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸோ பாரம்பரிய அரிசி வகைகளை எடுத்துக்கும் பொழுது சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.